குமார் வா அந்த ஆர்டர் சக்தி வர சொல்லு அந்த ஆள் என்ன செட்டு போட்டிருக்கான் நான் எதிர்பார்த்த மாதிரியே வரல போய் வர சொல்லு குமார் அந்த பையன் அப்படி தெருவானா இல்ல நேற்று நைட்ல இருந்து அந்த பரதேசிக்கு சொல்லிக் கொடுக்குறேன் குமார் அவன் கண்ணு ஈமோ கூட அசைய மாட்டேங்குது அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோமோ தெரியல போ முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடு இல்லைன்னா கேமரா ரொட்டேஷனில் வச்சு அந்த சீனை முடிச்சிடலாம் ஆ எனக்குனே வந்து வாய்க்கிறாங்க என்ன எலாவோ போ சார் சார் என் பேர் சந்தோஷ் வாரம் ஆடிஷனுக்கு வந்திருந்தேனே நீங்கள் கூட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர சொன்னீங்களே ஆ சரி இப்போ எதுக்கு வந்த சார் நீங்கள் தானே சார் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர சொன்னீங்க ஓ அப்படியா சரி நீ என்ன பண்ணுற ஆ சொல்லுங்க சார் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு வா இப்போ போ சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் எனக்கு சினிமாவில் சான்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சார் இப்படி சொல்கிறீங்களே சார் ஸோ இப்போ உனக்கு எதுக்கு சினிமா சார் நடிகர் ஆகணும் சார் ஒரு நல்ல நடிகர் ஆகணுங்கிறது என்னோட ஆசை சார் சந்தோஷ்குமார்ங்கிற என் பேர் ஸ்க்ரீனில் வரணுங்கிறது என்னோட கனவு சார் ஓ ஓஹோ அப்படியா சரி நீ ஒரு வாரமணி என்ன கனவுக்கானு எனக்கு நிறைய வேலை இருக்கு சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் எனக்கு ஒரே ஒரு வைஃப் மட்டும் கொடுங்க சார் குமார் என்னாச்சு ஆ ஆ சரி ப்ளீஸ் சார் உங்களை நம்பி வந்திருக்கேன் சார் ஏமாற்றாதீங்க சார் டேய் என்னடா வாய்ப்பு வேணுமா வாய்ப்பு சார் உன் மேலே செம்ம இருக்கேன் நான் என்ன சார் பண்ணேன் டேய் அன்னைக்கு ஆடிஷன் பண்ணும்போது நீ ஒழுங்காகவே பண்ணலை ஆனால் உங்ககிட்ட ஒரு வேகம் இருந்துச்சு அதனால தான் நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாடான்னு சொன்னேன் ஒரு மணி நேரத்தில் அவர் பார்த்தேன் ம் அட்லீஸ்ட் ஒரு நாளில் அவர் பார்த்தேன் ம் உனக்காக இந்த ப்ரொடியூசர் கிட்ட கெஞ்சி ரெண்டு நாள் டைம் கேட்டேன் ஆனா அப்ப கூட நீ வரலடா அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச பையனையே செலக்ட் பண்ணிட்டார் ம் சார் இல்லை சார் நான் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டேன் சார் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் சார் இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருப்பேன் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடியா டே உனக்கு இன்னும் புரியல தம்பி நீ எப்போ வேணாலும் சினிமாவுக்கு நேரத்தை ஒதுக்கலாம் ஆனால் சினிமா உனக்கான நேரத்தை எப்போயாச்சும் தான் ஒதுக்கும் அவன் அவன் வாய்ப்புக்காக ஒவ்வொரு செகண்டும் இருக்கிறான் நீ எல்லாம் பட்டாதான் போ சார் 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 நான் பண்ண தப்பு தான் சார் இப்போ புரியுது சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் 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 ப்ளீஸ் சார் சக்தி இங்கே வாங்க நான் டார்க் ஷேடோவில் செட்டு கேட்டேன் என்ன போட்டிருக்கீங்க செட்டாவது நான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கட்டுமே பாருங்கள் நான் சார் நான் பண்ணது தப்பு தான் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் ப்ளீஸ் சார் 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 வாய்ப்பு கிடைச்சும் நம்ம திறமையை காட்ட முடியாமல் தோக்குறதெல்லாம் வேறு தானே சார் சார் மற்றவங்களாம் என்னை பார்த்து உனக்கு நடிக்க தெரியுமான்னு கேட்டாங்க ஆனால் நீங்கள் மட்டும் தானே சார் நடித்து காட்டுன்னு சொன்னீங்க சார் சார் நான் பண்ணது தப்பு தான் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் ஒரே ஒரு தடவை என்னை நடிச்சு காட்டுறான்னு சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சரி சரி ஓ பேர் என்ன சொன்னேன் சார் சந்தோஷ் சார் ஆ சந்தோஷ் சினிமாவில் ரெண்டாவது வாய்ப்புன்னு ஒன்று கிடையாது அதையும் மீறி ஒருத்தனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிதுன்னா அவன் அதிர்ஷ்டசாலி அந்த வாய்ப்பை கொடுக்குறவன் கடவுள் மாதிரி நீ அதிர்ஷ்டசாலி எனக்கு தெரியாது ஆனால் நான் இப்போ உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன் சார் ரொம்ப நன்றி சார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சார் சொல்லுங்க சார் என்னோட வாழ்க்கையில் இருந்து ஒரு பத்து நிமிஷத்தை இப்போது நான் உனக்கு செலவு பண்ணுறேன் அதை பயன்படுத்திக்கிறதும் வீண் அடிக்கிறதும் ஓன் கையில் தான் இருக்குது சார் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன் சார் நல்லா பண்ணுவேன் சார் சொல்லாத ம் லைட்மேன் இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க சீக்கிரம் கேமராமேன் எல்லாம் ரெடி தானே ஆ சரி சொல்லு குமார் கிட்டயா இவன் எப்படி பண்ணுறோன்னு குமார் நல்லா பண்ணான்னா ப்ரொடியூசர்கிட்ட நானே பேசிக்கிறேன் ஆ கேமராமேன் ரொட்டேஷன் வேண்டாம் ஜூம் இன் ஜூம் அவுட்டு பேக்வேர்டு அப்வேர்டு இதை மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா ஆ சந்தோஷ் நீ ரெடியா ஆ ரெடி சார் ஓகே எல்லாம் ரெடியா செட் சைலண்ட் ரெடி டேக் ஒன் ரோலிங் கேமரா ஆக்ஷன் தருதல் கதர்லா கேக்குமா கேக்குமா தருதல் கதர்லா கேக்குமா கேக்குமா இருட்டு அறையில்லை அட உண்மை மருவில்லை நான் சிறக விரிக்கத்தான் கொஞ்சம் ஆசை வளர்த்துட்டேன் வெளிச்சம் தெரிஞ்சது மேலே வானம் விடுஞ்சது ஆனால் பறக்க முடியலை அடி நகர முடியலை பச்சை மண்ணு புள்ள ரெண்டு மூச்சு நின்று போயாச்சு இங்க தங்குறதும் தொங்குறதும் ரெண்டு ஒன்று ஆயாச்சு கண்ணு ரெண்டும் கலங்குதா நீயே தோடைச்சிக்கோ இங்க அப்பா தயாரும் இல்லை தனியை தவிச்சுக்கோ போனால் போகட்டும் பிச்சை உசுருதானே திருந்த முடியாத தருதல தான் போனா போனால் போகட்டும் பிச்சவுசிறுதானே திருந்த ஆசை உள்ள தருதல தான் தருதல தருதல் கதறெல்லாம் கேட்குமா கேட்குமா தருதல கதரலாம் கே குமக்கே ஆ கட் கட் கட்